கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 24 மணி நேர குடிநீர் திட்டத்தை அமல்படுத்துவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த குடிநீர் விநியோகம் சூயஸ் என்ற தனியார் நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்நிலையில் இதனை ரத்து செய்யக்கோரி சமூக நீதி கட்சியின் தலைவர் பன்னீர்செல்வம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அவரது மனுவில் கோவை மாநகராட்சியின் 78 மற்றும் 79 ஆகிய வார்டு பகுதிகளில் சூயஸ் குடிநீர் குழாய் அமைப்பதற்காக அப்பகுதியில் உள்ள பொது குடிநீர் குழாய் இணைப்புகளை மாநகராட்சி நிர்வாகம் துண்டித்து வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். இதன் காரணமாக குடிநீர் விநியோக ஒப்பந்த உரிமையை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதை ரத்து செய்ய தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மனு அளிக்க வந்தவர் மாதிரி குடிநீர் குழாய் மற்றும் கண்டன பதாகைகளை கையில் ஏந்தியபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தனது கோரிக்கை மனுவை அளித்துள்ளார். மாமன்றத்தில் கடந்த 30ஆம் தேதி கோவை மாநகராட்சி உள்ள திக்குமண்டலத்தில் உட்பட்ட 78, 79 வார்டுகளில் பொது குடிநீர் குழாய்களை வந்து துண்டிக்கும் முடிவை வந்து மாநகராட்சி மாமன்றம் தீர்மானம் ஏற்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில் உலகத்திலே வந்து சுவையான குடிநீர்கள் ஒன்றான சிறுபானை அத்திக்கடிவு குடிநீர் விநியோக உரிமை வந்து கோவை மாநகராட்சி செய்து வந்தது. இந்நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து குடிநீர் விநியோக உரிமை வந்து தனியார் நிறுவனமான பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சூயஸ் நிறுவனத்துக்கு தாரை வார்த்தார்கள். அதன் வெளிப்பாடாக இன்று பொது குடிநீர் குழாய் எல்லாம் துண்டித்துவிட்டு காசு இருந்தால்தான் குடிநீர் பெற முடியும் என்கிற நிலையை அரசு மாநகராட்சி மாமன்றம் உருவாக்கியுள்ளதை திரும்ப அந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும். கடந்த அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை சூயஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கோரி இன்னைக்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் எங்களுடைய சமூக நீதி கட்சி சார்பாக கோவை மாநகராட்சி மாமன்றத்தில் இயற்றப்பட்ட வார்டு எண் 38, 39 என்பது இன்னைக்கு முதல் படியாக இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. ஒட்டுமொத்தமான மாநகராட்சியிலையும் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பொது குடிநீர் குழாய்ங்கிற முறையே இல்லாமல் போயிரு, காசு இருந்தாதான் குடிநீர் பெற முடியுங்கிற நிலையை மாநகர மாமன்றம் உருவாக்கியுள்ளது. இந்த தீர்மானத்தை ரத்து செய்யவும் தனியார் நிறுவனமான சூயஸுக்கு வழங்கிய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை அரசுக்கு பரிந்துரை செய்யுமாறு இன்னைக்கு நாங்கள் கடிதம் கொடுக்க வந்திருக்கிறோம். இல்லை மாநகர இன்னைக்கு பொது குடிநீர் குழாய்களை வந்து துண்டிக்கிறாங்க. இத்தனை நாள் வந்து குடிநீர் விநியோக உரிமை தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இன்னைக்கு தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க. 78, 79 வார்டுகளில் பொது குடிநீர் குழாய்ங்கிற குழாய் சிஸ்டமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ காசு இருந்தால் மட்டும்தான் தண்ணிங்கிற நிலைமை உருவாக்குறாங்க. அதிமுக ஆட்சியில் போட்டப்ப திமுக ஆட்சி வந்து எதிர்த்தாங்க. இன்னைக்கு எதிர்த்தவங்களே இன்னைக்கு துருந்து வேலை செய்கிறாங்க. அரசு உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும். பொது குடிநீர் குழாய்கள் வந்து இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் தான் இந்த குடிநீர் குழாய்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. கல்வி அறிவு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் வந்து இன்னைக்கு தண்ணி இல்லாத சூழல் உருவாக்கக்கூடிய நிலையை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சுயஸ் நிறுவனம் திட்டமிட்டு ஏற்பட்டு வருகிறது. இதற்கு உடனடியாக மாநகர மன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த சட்டவிரோத தீர்மானத்தை ரத்து செய்ய மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசுக்கு உடனடியாக பரிந்துரை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம்.